இலவசம் ஓசி பிடிஆர் அண்ணாமலை என்ன நடந்தது? உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில். படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப். டவுன்லோட் கிங் 24x7. தமிழ்நாடு அரசின் மிகச்சிறந்த திட்டங்களில் ஒன்றான மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் திட்டத்தை பல்வேறு மாநில அரசுகளும் தற்போது நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளன. நாடாளுமன்ற தேர்தல் 4 கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் 5ஆம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் பிரதமர் மோடி சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் மகளிருக்கான இலவச பேருந்து திட்டம் குறித்து பேசியுள்ளார். அதாவது, சில அரசியல் கட்சிகள் பெண்களுக்கு இலவச பேருந்து பயண திட்டத்தை அளித்துள்ளன. இதனால் மெட்ரோ ரயில்களில் பயணிக்கும் பயணிகளின் எண்ணிக்கை சரிந்துள்ளது. மேலும் சுற்றுச்சூழல் பாதிப்பும் அதிகரித்துள்ளது என்று கூறியிருந்தார். இதனை விமர்சித்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பிரதமர் மோடிக்கு பதிலடி கொடுத்தார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், 10 ஆண்டு கால பிரதமராக பதவி வகித்து வரும் நரேந்திர மோடி பத்திரிகையாளர்களை சந்திப்பதை தொடர்ந்து தவிர்த்து வந்தார். தற்போது தேர்தல் நெருங்கும் நிலையில் சில தொலைக்காட்சி ஊடகங்களில் நேர்காணல் அளித்து வருகிறார். விமர்சன பூர்வமாக கேள்வி எழுப்பாத நேர்காணலாகவே பெரும்பாலும் உள்ளன. தேர்தல் பிரச்சாரமாகவே இதை பயன்படுத்திக் கொள்கிறார். மெட்ரோ ரயிலில் ஒருவர் தான் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல முடியாது என்பதை பிரதமரிடம் சுட்டிக்காட்டியிருக்க வேண்டும். ஒரு இடத்தில் மெட்ரோ சேவை மட்டும் இருந்து பேருந்து சேவைகள் இல்லாமல் இருக்கிறதா? பேருந்து சேவையானது மெட்ரோ ரயிலின் சேவையை பாதிக்கிறதா என்று பத்திரிகையாளர் கேட்டிருக்க வேண்டும். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிக்கு இன்னும் நிதி வழங்க ஒப்புதல் தராமல் மத்திய அமைச்சரவை பல ஆண்டுகளாக கிடப்பில் வைத்துள்ளது என குறிப்பிட்டிருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்த அண்ணாமலை, இலவச பேருந்து வெற்றிகரமாக திட்டம் என்று கூறும் அமைச்சர் தியாகராஜன் அத்திட்டத்தை ஓசி என்று விமர்சித்த சக அமைச்சர்களை ஏன் கண்டிக்கவில்லை? திமுகவில் உள்ள ஒவ்வொரு அமைச்சரும் மாறி மாறி பயனாளியை இலவச சுமை என்று இழிவுபடுத்துவது எங்கும் நடப்பதில்லை. பால், மின்சார கட்டணம் போன்ற இதர அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்தது சேமிப்பு என்று கூறுவது நகைச்சுவையாக உள்ளது. திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து 6000 பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகளுக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது. மின்சார பேருந்துகள் கொள்முதல் என்பது வெறும் அறிவிப்பாகவே உள்ளது. அரசு பள்ளிகளுக்கு உபகரணங்கள் வாங்குவதற்கான 1000 கோடி டெண்டரில் தமிழக அரசின் எல்காட் நிறுவனத்திற்கு ஏன் வாய்ப்பு வழங்கப்படவில்லை? ஏன் கேரள நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது? தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் விளக்கம் அளிப்பாரா என்று விளாசியுள்ளார். தமிழ்நாடு அரசின் மிகச்சிறந்த திட்டங்களில் ஒன்றான மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் திட்டத்தை பல்வேறு மாநில அரசுகளும் தற்போது நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளன. நாடாளுமன்ற தேர்தல் 4 கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் 5ஆம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் பிரதமர் மோடி சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் மகளிருக்கான இலவச பேருந்து திட்டம் குறித்து பேசியுள்ளார். அதாவது, சில அரசியல் கட்சிகள் பெண்களுக்கு இலவச பேருந்து பயண திட்டத்தை அளித்துள்ளன. இதனால் மெட்ரோ ரயில்களில் பயணிக்கும் பயணிகளின் எண்ணிக்கை சரிந்துள்ளது. மேலும் சுற்றுச்சூழல் பாதிப்பும் அதிகரித்துள்ளது என்று கூறியிருந்தார். இதனை விமர்சித்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பிரதமர் மோடிக்கு பதிலடி கொடுத்தார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், 10 ஆண்டு கால பிரதமராக பதவி வகித்து வரும் நரேந்திர மோடி பத்திரிகையாளர்களை சந்திப்பதை தொடர்ந்து தவிர்த்து வந்தார். தற்போது தேர்தல் நெருங்கும் நிலையில் சில தொலைக்காட்சி ஊடகங்களில் நேர்காணல் அளித்து வருகிறார். விமர்சன பூர்வமாக கேள்வி எழுப்பாத நேர்காணலாகவே பெரும்பாலும் உள்ளன. தேர்தல் பிரச்சாரமாகவே இதை பயன்படுத்திக் கொள்கிறார். மெட்ரோ ரயிலில் ஒருவர் தான் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல முடியாது என்பதை பிரதமரிடம் சுட்டிக்காட்டியிருக்க வேண்டும். ஒரு இடத்தில் மெட்ரோ சேவை மட்டும் இருந்து பேருந்து சேவைகள் இல்லாமல் இருக்கிறதா? பேருந்து சேவையானது மெட்ரோ ரயிலின் சேவையை பாதிக்கிறதா என்று பத்திரிகையாளர் கேட்டிருக்க வேண்டும். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிக்கு இன்னும் நிதி வழங்க ஒப்புதல் தராமல் மத்திய அமைச்சரவை பல ஆண்டுகளாக கிடப்பில் வைத்துள்ளது என குறிப்பிட்டிருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்த அண்ணாமலை, இலவச பேருந்து வெற்றிகரமாக திட்டம் என்று கூறும் அமைச்சர் தியாகராஜன் அத்திட்டத்தை ஓசி என்று விமர்சித்த சக அமைச்சர்களை ஏன் கண்டிக்கவில்லை? திமுகவில் உள்ள ஒவ்வொரு அமைச்சரும் மாறி மாறி பயனாளியை இலவச சுமை என்று இழிவுபடுத்துவது எங்கும் நடப்பதில்லை. பால், மின்சார கட்டணம் போன்ற இதர அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்தது சேமிப்பு என்று கூறுவது நகைச்சுவையாக உள்ளது. திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து 6000 பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகளுக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது. மின்சார பேருந்துகள் கொள்முதல் என்பது வெறும் அறிவிப்பாகவே உள்ளது. அரசு பள்ளிகளுக்கு உபகரணங்கள் வாங்குவதற்கான
1000 கோடி டெண்டரில் தமிழக அரசின் எல்காட் நிறுவனத்திற்கு ஏன் வாய்ப்பு வழங்கப்படவில்லை? ஏன் கேரள நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது? தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் விளக்கம் அளிப்பாரா என்று விளாசியுள்ளார். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில். 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24/7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல்நலம், தன்னம்பிக்கை, வேலைவாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24/7.